ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சூஸ் பாரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டியான ரெசிபிக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இனி நம்ம பாவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எதெல்லாம் எங்கிறத பார்ப்போம். பாவக்காய் 2, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், பச்சரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன், தண்ணி 2 டேபிள் ஸ்பூன், தேவைக்கு உப்பு. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இவ்வளோ தாங்க நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ். இனி பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இங்கே 2 மீடியம் சைஸ் பாவக்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாவக்காவோட 2 சைடும் கட் பண்ணி மாற்றினதுக்கப்புறமா ரவுண்ட் ஷேப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா இந்த மாதிரி பாவக்காய்க்குள்ளாடி இருக்கிற விதைகளையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம 2 பாவக்காவும் சூப்பராக கட் பண்ணி விதைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இதில் இனி 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா எல்லாம் பாவக்காயில் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். 10 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃப்ரையிங் பேனில் தேவைக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பாவக்காய் ஒன்றொன்னா சேர்த்துடலாம். நம்ம பாவக்காய் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் வெந்ததும் நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற பாவக்காவும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க நம்ம பாவக்காய் ஃப்ரையிங்க ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை அஞ்சூஸ் பேரடைஸ்க்கு போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரேன்.
Bye. Thank you.